வசி வசி பண வசி சுவாக, அவ்வளோதான். பச்சை கருப்பு மாரி பார்த்தீங்களா, அப்பையும் குபேர முத்திரை போட்டுக் கொள்ளுங்கள். எதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேவையோ நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அங்கே மூர்த்தி ஆகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. அதீத பணம், அதிக பணம் வசதி, பணம் முடக்கம் இல்லாமல் தொடர்ந்து ரொட்டேஷன் இருக்கணும் இல்லையா, அதுக்கான வசிய சக்தி உள்ள, அதாவது பண வசிய சக்தி உள்ள ஏதாவது மந்திரம் இருந்தால், ரொம்ப சிம்பிளாக இருந்தால் இங்கே இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரத்தை கொடுக்க போகிறோம். ஸ்ரீ வசி வசி பண வசி சுவாக, அவ்வளோதான். இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்களேன். ஸ்ரீ வசி வசி பண வசி சுவாக, அவ்வளோ சிம்பிளாக. இது வந்து ஒரு 27 முறை காலையில் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு அழகாக நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி நினைச்சு இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஹாலில் நின்றுக்கிட்டு அழகாக குபேர முத்திரையை போட்டுக்கிட்டு, அழகாக குபேர முறை முத்திரை உங்களுக்கு, இந்த குபேர முத்திரையை அழகாக அப்படி கையில் வச்சுக்கிட்டு ஸ்ரீ வசி வசி அப்படின்னு அழகாக பொறுமையாக வச்சுக்கோங்க. மொதல் ஸ்ரீ வசி வசி பண வசி சுவாக, அவ்வளோதான் சொல்ல போகிறீங்க. புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளாக குட்டியாக ஒரு சிங்கிள் வரியில் ஒரு மந்திரம் இருந்தால் தேவலாம்னு சொன்னீங்க. நிறைய பேர் 4-5 வரி 10 வரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து டைம் இல்லை சார். எதாவது இருந்தால் இதுவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மந்திரம்தான் ஸ்ரீ. அதை அழகாக என்ன பண்ணுறீங்க, குபேர முத்திரையை போட்டுக்கிறீங்க, ரெண்டு கையிலையுமே போடணும். போட்டுட்டு ஸ்ரீ வசி வசி பண வசி சுவாக, சிம்பிளாக 27 முறை சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் நம்மில் புரள ஆரம்பிக்கும், அதாவது வற்றி போகாது. அதுதான் விஷயம். நம்ம வந்து இது அழகாக சொல்லிட்டு வந்தாலே போதும், ஆனால் குபேர முத்திரை போட்டுக்கோங்க சரிங்களா. வீட்டில் பெருமாள் படம், அதாவது நம்மளுடைய வீடாஜலபதி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இல்லைன்னா அவங்க மானசீகமாக நினைத்து கொண்டு, எனக்கு வந்து பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, எனக்கு செலவு அதிகமாக இருக்குது, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் நிறையா இருக்கலாம், அதில் வந்து நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஆனால் பெருமாள் கிட்ட நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கேட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு படம், அவங்களோட படம் இருந்தாலும் சரி, இல்லை மானசீகமாக நினச்சிட்டு, பச்சை கற்பூரத்தில், பச்சை கற்பூரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக ஒரு தட்டில் வச்சு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அந்த கண்ணை மூடிடக்கூடாது, அந்த பச்சை கற்பூரம் எரியுது பார்த்தீங்களா, அப்பையும் குபேர முத்திரை போட்டுக்கொள்ளுங்கள். என்ன பண்ணுறீங்க, மானசீகமாக நினைக்கிறீங்க, படம் இருக்குது, படத்தை பார்த்துக்கோங்க வெங்கடாஜலபதி. அந்த படம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு சோழரில் இருக்கும் பார்த்திங்கன்னா, சங்கு சக்கரம், இதை வந்து சங்கு சக்கரையும் முதல் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவருடைய ஃபேஸை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கற்பூரம் எரியுது பார்த்திங்களா, அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குபேர முத்திரையை போட்டுக்கோங்க. இது வந்து 2 நிமிஷம் ப்ராசஸ். இந்த மந்திரம் சொல்லும் பொழுதும் குபேர முத்திரையை போட்டுக்கோங்க. கற்பூரம் எரியுது பார்த்திங்களா, பச்சை கற்பூரம், அப்பையும் குபேர முத்திரையை போட்டுட்டு, மானசீகமாக எனக்கு பணம் வர வேண்டும், நிறைய கடன் இருக்குது தீர வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது அது தீர வேண்டும், நான் வீடு கட்டணும் பணம் வேணும் அது தீர வேண்டும், இப்படி உங்களுடைய ஆசைகளுக்கு பணம் தேவை இல்லையா, அதெல்லாம் மைண்டில் ஃபுல்லாக, அதாவது சரணாகதியோடு நீங்கள் சீனிவாச பெருமாளிடம் கேட்கும் பொழுது நீங்கள் அது கண்டிப்பாக அவர் அருள் புரிவார். அப்போ ரெண்டு மெத்தட் அழகாக கொடுத்துருக்கோம். ஒன்று சிம்பிளான ஒரு மந்திரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி நினச்சிக்கிறீங்க. ஒன்று நீங்கள் அங்கே ஒரு மானசீகமாக நினச்சிக்கிட்டு கற்பூரமாக ஏற்றிட்டு தட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை படம் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சங்கும் சக்கரத்தையும் நம்ம முத பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் அவர் ஃபேஸை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் முழு உருவத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எரிய வந்த கற்பூரம் எரியுது பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம், அதை மட்டும் எரியிற ஜோதியை, அழகான ஜோதியை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த முத்திரையை போட்டுட்டு, எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், பணம் வேணும், அதீத பணம் வேண்டும், எனக்கு வீடு வாங்க பணம் வேண்டும், எதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேவையோ நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அங்கே மூர்த்தி ஆகும், மூர்த்தி கீர்த்தி ஆகும். இதுதான் நம்ம கேலக்சிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. பச்சை கற்பூரத்திற்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு, மந்திரத்திற்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. இதை செய்து பார்ப்போமே அப்படின்ட்டு நம்ம சும்மா ஜஸ்ட் அப்படி இல்லாமல், ஜஸ்ட் லைக் இல்லாமல், சரணாகதியோடு இறைவனோடு கலந்து கடவுளோடு கடந்து உள் சென்றால் அங்கே நம்பிக்கை என்ற பகுப்பொருள் உங்களுடைய எண்ணத்திற்கு வண்ணம் கொடுத்து, அதற்கு ஒரு சக்தியை கொடுத்து, இறைவனோடு கனெக்ட் செய்து நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும், பணப்பெருக்கம் புழக்கம் ஏற்படும், வற்றாத நிலை ஏற்பட்டு அங்கே பண சுழற்சி இருக்கும். இதுதான் அந்த காலத்திலே எல்லாரும் செய்து நலன் கண்ட பலன் கண்ட ஒரு விஷயம். அதனால் இப்படி ஒரு அழகான விஷயத்தை ஷார்ட்டாக அழகாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது. ரொம்ப சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இதாக இருக்கும்னு தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த மந்திரம். இதையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பூஜை முறை சொன்ன பார்த்திங்கன்னா, அதையும் செய்தால் நல்ல பலன் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.